நான் உங்க விக்னேஷ் ராம விண்ணான்ஷாய் நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படும் போலாம் கடவுளே என்னை காப்பாத்து கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு தினமும் நான் வந்து மனசை உருகி உருகி கூப்பிடுறேன் நான் தினமும் சாமி கும்பிட்றேன் தினமும் பூஜை பண்றேன் சூடெல்லாம் காடுறேன் பிரசாதம் வைக்கிறேன் இருந்தாலும் நான் கஷ்டப்படுமே கடவுள் வரமாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் தனக்கு தானே பேசிக்கிறான் புலம்புறான் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறான் இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு கதவு நான் கையில கிடைக்குது என்ன கதை அப்படின்னா ஒரு தொழிலாளி வண்டியில் லோடு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த வண்டியோட அந்த வீல் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளத்தில் மாட்டிக்குது பள்ளத்தில் மாட்டின உடனே கடவுளே என்னை காப்பாத்து என் என்னையும் என் வண்டியை காப்பாது அப்படின்னு வேகமாக கத்துறாரு கடவுள் அங்கே வரவே இல்லை மக்களை கூப்பிட்றாரு மக்களும் அங்கே வரவே இல்லை இவருக்கு செம்ம கடுப்பு ஆயிடுச்சு கடவுள் திட்ட ஆரம்பிக்கிறாரு கடவுளே நீ கடவுளா இல்லை கல்லா உனக்கு மனசு இருக்கா இல்லையா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே நான் உண்மையில எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன் தினமும் பூஜை பண்ணுறேன் தினமும் சூடம் காட்டுறேன் தினமும் எல்லாம் வைக்கிறேன் இருந்தாலும் என் நம்பிக்கை நீ பொய்யாக்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ண வர வரமாட்டற நீ வேஸ்ட் அப்படின்னு வேகமாக திட்டி தீக்குறாரு அதுக்கப்புறம் சரி நம்மளே தூக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை தூக்க வராரு தூக்கம்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் தூக்க ஆரம்பிக்கிறாரு வீல் ஆட்டோமேட்டிக்கா மேலே வருது இவருக்கு ஷாக்கிங் இவ்வளோ ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு ஆனால் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு ஆள் அங்க இருந்து பேக் வீட்ல சப்போர்ட்டுக்கு தூக்கி பிடிக்கிறாரு இவருக்கு அப்பதான் புரிஞ்சது அவர் சப்போர்ட் பண்ணாரு நம்ம தூக்கிட்டோம் அப்படின்ட்டு இவர் திரும்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஐயா ரொம்ப நன்றி நான் கடவுளை கூப்பிட்டேன் அந்த கடவுள் வரவே இல்லை நீங்க வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திட்ட ஆரம்பிக்கிறாரு கடவுளை உடனே அவர் சொல்றாரு ஐயா கடவுளை வந்து திட்டாதீங்க எந்த ஒரு கடவுளும் மனுஷ்ட பாத்தீங்க அப்படின்னா சோம்பரியா படைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இவருக்கு ஒண்ணுமே புரியலை தொழிலாளிக்கு என்னங்கய்யா கையா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவர் ரிப்ளை என்ன அப்படின்னா ஐயா நீங்க வந்து போய்னாங்க வண்டி மாட்டின உடனே டேரக்டா கடவுள் வந்து பின்னா கூப்பிட்டீங்க எந்த ஒரு முயற்சி நீங்க பண்ணவே இல்லை எந்த ஒரு கடவுளை இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணும் போதுதான் சப்போர்ட்டுக்கு வருவாங்க நீங்க முயற்சியே பண்ணாம எல்லாத்தையும் கடவுளை கூட்டிங்க அப்படின்னா யாருமே வரமாட்டாங்க அது மட்டும் இல்லாம கடவுள் டைரெக்டா எல்லாம் வர மாட்டாரு என்ன மாதிரி ஆளுங்க மூலியமா தான் வரும் அப்படின்னு சொல்றாரு அவருக்கும் புரிஞ்சு போச்சு மக்களே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ பசங்க எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாம் வந்து இருக்காங்க யூடியூப்ஸ்லாம் வந்து இருக்கு வீடியோலாம் போடுறாங்க இருந்தாலும் என்னால படிக்க முடியல யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன் சப்போர்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு மத்தவங்க நம்ம திட்டிகிட்டே இருப்போம் எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி தான் நான் பாஸ் ஆயிருப்பேன் எனக்கு அவங்க புக்கு கொடுத்தா நான் பாஸ் ஆகிருப்பேன் இந்த மாதிரி மத்தவங்க மேலே குறை சொல்லிட்டே இருப்போம் நம்ம ஸோ மக்களே நீ எங்கே தான் போய் படிச்சாலும் யார் தான் ஆயிரமே சப்போர்ட் பண்ணாலும் உங்களால பாஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா டிமோடிவேட் பண்ணவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் எஃபோர்ட் போட்டால் மட்டும் தான் முடியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க எஃபோர்ட் ஆகணும் நைன்டி நைன் பெர்சென்ட் நீங்க உங்க உழைப்பை போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன் பெர்சன்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க மேலே வந்து வர முடியும் சரிங்களா எந்த விஷயமா தான் சரிங்க எந்த எக்ஸாம் படித்தாலும் டிஎன்பிசி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அப்படின்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் நீங்க உங்க உழைப்பை நீங்க வந்து போட்டு ஆகணும் சரிங்களா நான் வந்து போயிருந்தாங்க ஒன் லாக் கட்டி கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன் எல்லா நோட்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க நான் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா சத்தியமா பாஸ் பண்ண முடியாது ஏன் சொல்ற அப்படின்னா நீங்க படிக்கல நீங்க எஃபோர்ட் போட்டு ஆகணும் ஓகேங்களா நீங்க சுயமா உங்க எஃபோர்ட் நீங்க போட்டு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாஸ் பண்ணுவீங்க சில பேர் சொல்லுவாங்க அவன் லக்ல பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க லக்ல பாஸ் பண்ணா கூட அந்த லக்கு உங்ககிட்ட வரத்துக்கு நீங்க வேலை செய்யணும் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வேலை செஞ்சா மட்டும் தான் முடியும் ஓகேங்களா ஷார்ட் கட்ல படிங்களா அப்படின்னா அதுக்கும் நீங்க வேலை செய்யணும் ஷார்ட் கட்டை கிரியேட் பண்ணோம்ல அதுக்கு நீங்க வேலை செஞ்சு ஆகணும் சரிங்களா சோ எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க உழைப்பு நீங்க போட்டா மட்டும்தான் இறங்கி வேலை செய்யுங்க களத்துல இறங்கி வேலை செஞ்சா மட்டும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ போடுறேன் அதை பார்த்து நீங்க பாஸ் பண்ணிக்க நான் என்ன சொல்லுவேன் என்னால நீ பாஸ் பண்ணுற சொல்ல முடியுமா கண்டிப்பா கிடையாது நானும் ஒரு காரணம் அவ்வளவுதான் சோ நீங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சாலும் எல்லாருமே ஒரு காரணமா இருப்பாங்க ஒரு பார்ட்டாக இருப்பாங்க ஆனா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கிற வெற்றிக்கு நீங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்டி நைன்டி பர்சன்ட் காரணமாக இருப்பீங்க மத்த எல்லாருமே சப்போர்ட் மட்டும்தான் ஒரு தூண்டுதல் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கோங்க ஓகேலா இதுக்கு அப்புறம் ப்ளேம் பண்ணாதீங்க எனக்கு அவன் சப்போர்ட் பண்ணல அவன் புக்கு கொடுக்கல எது கொடுக்க மாட்டான் அதை கொடுக்க மாட்டான் வீடியோ போட மாட்டான் அப்படின்ட்டு மத்தவங்களை குறை சொல்லாம உங்ககிட்ட என்ன இருக்கு உங்களால் என்ன முடியும் எல்லாராலையும் எல்லாமே முடியும் எதுவும் முடியாது எதுவுமே கிடையாது கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட எல்லாரால முடியும் அதை மூலம் யோசிங்க ஓகேங்களா எடுத்த உடனே படிக்கும்போது ஒன்றும் புரியல மகப்பட எதுவும் மண்ணில ஏறல அப்படின்னு ஃபீல் பண்ணாம ஃபர்ஸ்ட் டைம் புரியலையா திரும்ப படிங்க ஆட்டோமேட்டிக்கா மண்ணில வந்து ஏறிடும் ஓகேவா ஸோ எக்காரந்த கொண்டும் மனசை வந்து தளர விட்டுறாம எல்லாராலும் எல்லாமே முடியும் பொறுமையா இருங்க டைம் கொஞ்சம் எடுக்கலாம் சில பேருக்கு டக்குன்னு கிடைக்கும் சில பேருக்கு டைம் எடுக்கும் அவ்வளவுதான் சரிங்களா அதனால பொறுமையாக இருங்க எல்லார் வாழ்க்கையிலும் வெற்றி கண்டிப்பாக வந்தே தீரும் எக்கார்ந்து கூட மனசை விட்டுறாம நீ படிச்சுட்டே இருங்க ஓகேவா பயிற்சி முயற்சி நன்றி வணக்கம்